வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். நான் நைட்டு 12 மணிக்கே பூஜை பண்ணமா, ஏன்னா எப்போதும் வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணுவேன். அதனால் இது வியாழக்கிழமையாக இருக்கனால நைட்டு 12 மணி முழிச்சிருந்து நைட்டே பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இந்த குபேரனோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் எங்கள் விநாயகரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லோரும் இந்த ஆண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கட்டும், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும், எல்லா நன்மைகளும் உங்கள் இல்லத்தில் நடக்கட்டும். எல்லோரும் முதல்ல ஆரோக்கியமாக இருங்க, மன தைரியத்தோடு இருங்க. இதை நான் என்னால் முடிஞ்சது செஞ்சுருக்கேம்மா. வர வர முடியல தான் கொஞ்சம், இருந்தாலும் நம்ம வந்து விடக்கூடாது இல்லையா எந்த பழக்க வழக்கங்களையும். எப்பயுமே எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகம். வீட்டில் விநாயகர் கோயில் இருக்குது, இங்கே வந்தோம், சரி இங்கே வந்த இடத்துல செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ணுறேம்மா. அதனால் பாருங்கள், இது எங்கள் வீட்டு பூஜையற, நான் செய்திருக்கிற நடுநீசி பூஜை. சரி செஞ்சிட்டேன், இருக்கட்டும். நம்ம 4:30 செய்கிறத 12 மணிக்கே செஞ்சுருவோம். இந்த புது ஆண்டுலேயே நம்ம வந்து குபேர பூஜையை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டம்மா. எல்லோரும் நல்லா இருங்கம்மா, தீர்க்காயுசாக இருங்க, எந்த குறையும் யாருக்கும் வராதுமா. யாரும் எதுவும் பெரிய கவலையாக மனசுக்குள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க. எல்லாத்துக்குமே ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நிதானமாக யோசித்து கொஞ்சம் பொறுமையாயிருங்க. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் வாழ்க்கையில் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கொரோனா வந்து நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. அதனால் நாம் வந்து அமைதியாக இருப்போம், எல்லாருக்கும் நன்மை நடக்கும், இந்த ஆண்டு எல்லாருக்கும் சுபிட்சமாக இருக்குமா. எனவே நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.